ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பொது காலத்தினுடைய 11 வியாழக்கிழமை நற்செய்தி வாசகமானது, நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ எவ்வாறு இதய துடிப்பு அவசியமாக இருக்கிறதோ, நாம் விடுகின்ற மூச்சு அவசியமாக இருக்கிறதோ, அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உயிர் துடிப்புள்ளதாக, நிறைவுள்ளதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெப வாழ்வு என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களாக இருக்கிற போதுதான் நாம் முழுமையான உயிரோட்டமுள்ள சாட்சியமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த மனநிலையில் ஜெபிக்க வேண்டும் என்று மிக அருமையாக சொல்கிறார். அவர் அருமையாக சீடர்கள் கற்றுக் கொடுக்கிறார். தந்தையாம் கடவுளை தந்தையே என்று கடவுளை தந்தையே என அழைக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பு கொடுக்கிறார். ஜெபிக்கிற போது விண்ணக தந்தையை, தந்தையே விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஜெபிக்க சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள், இயேசினுடைய சகோதர சகோதரிகள், தூய் ஆவியினுடைய அன்புறவிலே அபிஷேகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையை சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவருமே தந்தையாம் கடவுள் விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள் என்கிற மனநிலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மிடையே பாகுபாடு இருக்கக்கூடாது, நம்மிடையே பிளவுகள் இருக்கக்கூடாது, நம்முடையே தேவையில்லாத ஒடுக்குமுறையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார். அவருடைய சாயலை படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற போது, திருப்பலியிலே பங்கெடுக்கிற போது, இயேசு கற்றுத்தந்த இறைவனிலே ஜெபிக்கிற போது, நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் என்கிற மனநிலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். இது முதல் சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுளின் போது தூய பெயர் போற்ற பெறுக என்று சொல்கிறார். நாம் ஜெபிக்கிற போது பல நேரங்களில் மளிகை கடையில் போய் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அது வேணும் இது வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் அதை கேட்பதற்கு முன்பாக தூயவரான கடவுளை போற்றி புகழ வேண்டும். எவ்வாறு வானதர்கள் தூயவர் 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 என்று போற்றி புகழ்கிறார்களோ, அதே போல் நாமும் தந்தையாம் கடவுளை போற்றி புகழ்கிற போது, அவரை மகிமைப்படுத்துகிற போது நம்முடைய ஜெபமானது இன்னுமாக அது ஒரு நிறைவுள்ளதாக இருக்கும். நாம் ஜெபிப்பது விண்ணப்பங்களை அடுக்கி கொண்டு இருப்பது மட்டுமல்ல, நம்மை படைத்த கடவுளை, நம்மை வழிநடத்துகின்ற கடவுளை, நம்மை அன்பு செய்கின்ற கடவுளை, அவருடைய தூயத்தனத்தை பொருட்டு, அவருடைய மகிமையை குறித்து நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற போது, மகிமைப்படுத்துகிற போது நம்முடைய ஜெபமானது முழுமை பெறுகிறது. அதே போல் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்கிறார், அவருடைய திருவுளம் நிறைவேற ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களில் கடவுளுடைய திருவுளத்தை அறியாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணுலகத்திலும் திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை ஜெபித்துவிட்டு, ஆண்டவரே உமது திருவுளப்படி என்னை வழிநடத்தும், எது உங்களுடைய திருவுளமோ அதன்படி என்னை வழிநடத்தும் என்று சொல்லி திருவுளத்திற்காக விண்ணுலகத்தில் நடக்கின்ற அந்த திருவுள அந்த மண்ணுலகத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபம் ஒரு நிறைவுள்ள ஜெபமாக மாறுகிறது. அதே போல் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். நாம் சேமித்து வைப்பது தவறல்ல, நமக்கு தேவையானதை சேகரிப்பது தவறல்ல, ஆனால் அதற்கு பின்னாலே ஓடுவது தவறு. பணத்துக்கு பின்னால் ஓடுவது தவறு, பதவிக்கு பின்னால் ஓடுவது தவறு, நம்முடைய வீண் பெருமைக்கு பின்னால் ஓடுவது தவறு. நமக்கு அன்றாடம் எது தேவையோ அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஜெபிக்கிற போது, நிச்சயமாக சாலமோன் அரசர்
நிறையா கேட்கல, ஆனால் தேவையான ஞானத்தை கேட்டார். அப்பொழுது கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். அப்போ அன்றாட உணவை தாரும் என்று ஜெபிக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அனைத்தையும் தருவார். இது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடித்தளமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொன்னால், நாம் ஜெபிக்கிற போது நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிக்க வேண்டும். நமக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நாம் மன்னிக்கிற போது தான் நாம் தந்தையாம் கடவுளுடைய மன்னிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும். ஏனென்றால் நாம் தந்தையாம் கடவுள் நம்மை மன்னிப்பவராக, நம்ம மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக, நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக தீங்கு செய்கிற போது, நமக்கு எதிராக தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளை செய்கிற போது அவர்களை வெறுக்காமல் பழி வாங்காமல் மன்னித்து அவர்களை அன்பு செய்கிற போது நம்முடைய ஜபம் ஒரு முழு நிறைவுள்ள ஜபமாக இருக்கும். பிறரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டிலே ஜெபிக்க தகுதி இல்லாதவர்கள் நாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்கிறார், பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட மன்னிக்கின்ற மனநிலை ஜெபிக்கிற போது தான் நம்முடைய ஜபமானது முழு நிறைவு பெறுகிறது. அதே போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாய் தீயினுடமிருந்து எங்களை காத்தருளும் என்று ஜெபிக்க சொல்கிறார். நாம் அழகையின் ஆதிக்கங்களிலிருந்து, இந்த உலகம் சார்ந்த மாய அந்த நாட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் சொன்னால் நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளுடைய பராமரிப்பிலே நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழுகிற போதுதான் நாம் முழு நிறைவுள்ள, முழுமையுள்ள, அபிஷேகம் நிறைந்த கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு ஜெபத்தின் வழியாக நமக்கு சொல்கிறார். எனவேதான் ஆண்டவர் மிக சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு எதிராக பிறர் செய்கின்ற குற்றங்களை மன்னிப்பீர்களானால் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மன்னிக்காவிட்டால் நீங்கள் விண்ணக தந்தையினுடைய மன்னிப்பை பெற முடியாது என்ற சிந்தனையை நச்சினுடையாக சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், எப்படி தந்தையாம் கடவுள் நம்மை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரக்கத்தையும் அருளையும் பொழிந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிக்கு அதை கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு மனநிலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை மிக அருமையாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே எத்தனையோ நாள் இந்த ஜெபத்தை சொல்லியிருப்போம், ஆனால் நீ சுய ஆய்வு செஞ்சு பார்ப்போம். நாம் எந்த மனநிலையில் ஜெபிக்கிறோம், நாம் எந்த ஒரு நோக்கத்தோடு இயேசு கற்றுத்தந்த இறைவன் ஜெபிக்கிறோம், விண்ணகத்தந்தையினுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்கிறோமா, ஜெபிக்கிற போது விண்ணகத்தந்தையினுடைய புகழை மகிமையை நாம் போற்றி புகழ்கிறோமா, அதே போல் நாம் ஜெபிக்கிற போது பிறருக்கு எதிராக செய்த குற்றங்கள், பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை நாம் மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா, அதே போல் பிறருடைய குற்றங்களை மன்னித்து நம்ம ஆண்டவருடைய மன்னிப்பை பெற தயாராக இருக்கிறோமா. சுய ஆய்வு செஞ்சு பார்ப்போம். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்படிப்பட்ட மனநிலை இயேசு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த நோக்கத்தையும் அந்த ஒரு திருவுளத்தை அறிந்து நாம் ஜெபிக்க முற்படுகிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமானதாக அருள் நிறைந்ததாக மாறும். எனவே யோசித்து பார்ப்போம். நல்ல முறையிலே, நல்ல மனநிலையிலே நாம் ஜெபிக்கின்ற மக்களாக வாழ தேவையான அருளை வேண்டுவோம். ஜெபிப்போமா. தாய் இந்தயமான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக மாறிட அருளை தருவீராக. என்னாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து பயணிக்க அருளை தாரும். அதே போல் நாங்கள் என்னாலும் உம்முடைய மகிமையை போற்றி போலக்கூடியவர்களாக, உம்முடைய திருவுளத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக, எப்பொழுதுமே எங்களுக்கு எதிராக தீங்கு செய்வர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, எங்களுக்கு தேவையான அன்றாட உணவிற்காக உழைக்கக்கூடியவர்களாக, அதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறி, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து சாட்சியமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அருளை தருவீராக. எங்கள் ஜெபங்கேயிலும் நல்ல தந்தையே, ஆமென்.